ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே. ஆம், 24ஆம் தேதிக்குள் எல்லாம் நாள் நிச்சயமாக நடந்துவிடும். கேள், பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய். இந்த மங்களம் நிறைந்த நல்ல நாளில் மன நிறைவுடன் உன் சாயப்பா சொல்வதை கேள். நீ விரும்பும் மங்கள வாக்கு இந்த நல்ல நாளில் உனக்காக கூறும் வாக்கு நிச்சயம் பலித்து விடும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள். கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்பவர் என்று இங்கு யாருமே கிடையாது. அதேபோல் சந்தோஷங்களை மட்டும் அனுபவித்து வாழ்பவர் என்று யாருமே இல்லை. துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அல்லது மனதிற்குள் எடுத்துச் செல்ல வேண்டாம், அது உனக்கு வழியை கொடுக்கும். உன் மனது நிம்மதியை கொடுக்கும். சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை உன் தலைக்கு எடுத்து கொள்ளாதே. அது உனக்கு தலை கணத்தை கொடுத்து குனிய வைக்கும். ஆகவே உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான், ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறதல்லவா? அதேபோல்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான், ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் நீ ருசிக்கும் சுவை. அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே. அது உன் மனதை மேலும் அது மேலும் உன்னை கஷ்டப்படுத்தும். அது நிச்சயம் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. என் செல்ல பிள்ளை என்றும் நிம்மதியுடன் இருக்கவே உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயம் உனக்கு நல்ல வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை போலவே நல்லதொரு வாழ்க்கையாக அமையும். உன் எதிர்காலம் பொற்காலமாகத்தான் அமையப் போகிறது. நல்ல சந்தோஷத்துடனும் நிம்மதியாகவும் என் செல்லப்பிள்ளை உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன். உன் கனவுகளும் ஆசைகளும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்துடன் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். நீ மூன்று விஷயங்களை மட்டும் உறுதியாக நம்பு. உன் அப்பாவை விட இரக்கம் உள்ளவர் யாரும் இல்லை. உன் சாயப்பாவை விட உன்னை அறிந்தவர் யாரும் இல்லை. உன் சாயப்பாவை விட சிரமத்தை போக்கும் சக்தி உடையவர் இங்கு யாரும் இல்லை என இந்த மூன்று சக்திகளும் நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய், அப்படித்தானே? இப்பொழுது உன் சோதனைகள் எல்லாம் சாதனையாக மாறப்போகிறது. நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது. இந்த மங்களம் பொங்கும் நல்ல நாளில் நிறைந்த மனதோடு உன் சாயப்பா சொல்வதை கேள். நீ இன்று வரை நடக்குமோ நடக்காதா என்று விஷயம் இனி நடந்துவிடும். சமீப காலமாக நீ என்னிடம் ஒரு வேண்டுதல் வைத்தாய் அல்லவா? சாயப்பா, இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் வைக்கும் வேண்டுதல்கள் தாமதமாகி இன்றே என்னை நோக்கி வந்துவிட்டதே. என் கஷ்டங்களை போக்குங்கள் அப்பா என்று என்னிடம் மனமுருகி கண்ணீர் மல்க வேண்டினாய் அல்லவா? அது இப்போது நிறைவிற்கு வந்துவிட்டது. ஆம் செல்லமே, உன் கண்ணீரும் அழுகையும் வழிகளும் கஷ்டங்களும் நிறைவுக்கு வந்துவிட்டது. இன்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன், உன் வாழ்க்கை சந்தோஷமாக பிரகாசமாக மாறப்போகிறது. துக்கம், கண்ணீர், மனவழிக்கு புற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். கவலைப்படாதே, அனைத்து சோதனைகளும் இப்பொழுது உனக்கு சாதனைகளாக மாறப்போகிறது. உன் கர்மாக்களை எல்லாம் இந்த சாயப்பா அழித்து விட்டேன். இப்போ நீ எதை எல்லாம் கேட்கிறாயோ, எதையெல்லாம் நாடுகின்றாயோ அது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும். இந்த பதிவை கேட்ட நேரத்தில் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ஆம்சலமே, இதோ உன் சாயப்பா உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும்போது உன்னை நிச்சயமாக இருள் சூழவே சூழாது. இனி கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாக இரு என் செல்லமே. இதோ உனக்கு பிடித்த வாழ்க்கை, விருப்பப்பட்ட வாழ்க்கை அனைத்தும் இதோ உன் கைகளில் வந்து சேர்க்கப் போகிறேன். இது சாயப்பாவின் கடமை. இதையெல்லாம் நடப்பதற்கு சற்று காலதாமதமாகலாம். அதற்காக தைரியமாக இருக்க வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும், நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீ என் மீது பக்தியும் பாசமும் வைத்திருக்கிறாய் அல்லவா? உன் மனதில் நான் இருக்கிறேன் என்பது மிக நன்றாக தெரியும். ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய். நீ பாசத்திற்காக இயங்குகிறாய், கண் கலங்கி நிற்கிறாய், சூழல் அமையாததால் தவித்து கொண்டிருக்கிறாய், குழப்பத்தில் இருக்கிறாய். நான் சொல்வது சரிதானே? கவலைப்படாதே, நான் உன்னை சரியாக புரிந்து கொண்டுள்ளேன். உன் அன்பை புரியாதவர்கள் அப்படியே இருந்துவிட முடியாது. இதோ அதற்கான காலம் வரும்போது வருந்துவார்கள், உன்னை தேடி ஓடி வருவார்கள்.
சற்று பொறுமையாக இரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணம் கொண்டும் நீ வழி தவறி மட்டும் சென்று விடக்கூடாது. இது உன் சாயப்பாவின் எச்சரிக்கை. எப்போதும் நிதானத்துடனும் செயல்படு, சிந்தித்து செயல்படு, நம்பிக்கை பொறுமையோடு செயல்படு, கோபப்படாதே. கோபத்தில் வார்த்தையையும் விட்டுவிட வேண்டாம். நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெறப்போகிறாய். நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய் அல்லவா, பாசத்தோடு இருக்கிறாய் அல்லவா. அப்படியென்றால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, எந்த நொடியிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் தலைகீழாக மாறலாம். நீ புலம்புவதை விட்டுவிட்டு என் வாழ்க்கை இனி கூடிய விரைவில் தலைகீழாக மாறும் என்று எண்ணி நினைத்துக்கொள். கண்டிப்பாக மாற்றம் வரும். என்னை நம்பி, பணம்தான் பெரிது என்று நினைத்து உன்னை கீழே தள்ளிவிட்டு சென்றவர்கள் உன் பாசம்தான் பெரிது என்று நினைக்க வைப்பேன். ஆம், உனக்கான நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை, இதோ பக்கத்தில் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, வெற்றியாளர்களின் வரிசையில் உன்னை முதல் இடத்தில் நிற்க வைக்கப் போகிறேன். உனக்காக உன் வீட்டு வாசலில் நீண்ட நேரமாக இந்த ஒன்றை உனக்கு சொல்வதற்காக காத்து கொண்டிருந்தேன். வந்து என்னை கூட்டிச் செல். உன் அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் சந்தோஷமாக வருவேன். என் பிள்ளையாக பார்த்து கொள்வேன். உன் துன்பங்களை போக்குவேன். உனக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன். உன் சாயப்பா அதற்காகத்தானே வந்துள்ளேன். வா, இந்த சாயப்பாவை வந்து கூட்டிச் செல். உன் வேலைகள் அனைத்தும் முடித்து தரப்போகிறேன். என் செல்லப்பிள்ளை, என் துவாரகமாயின் செல்ல குழந்தை, நீ நன்றாக இருப்பாய். என்னை பாசத்தாலும் பக்தியாலும் மகிழ்விக்கும் உனக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா? சரியான நேரத்தில், நேரம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அந்த நேரத்தில் உன் பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்து வைப்பேன். என்னை நம்பு, தைரியமாக இரு. என்னை சரணடைந்தவர்களுக்கு சகலமும் நானாகத்தான் இருப்பேன். நீ எதற்கும் அவசரப்படாதே. எதற்காக அவசரப்படுகிறாய், பதற்றப்படுகிறாய்? அப்படி வேண்டாம் என் செல்லமே. உன்னை என் செல்ல பிள்ளையை பொக்கிஷமாக வைத்துள்ளேன். நீ விரும்பியபடி வாழ்க்கை நிச்சயமாக இந்த சாயப்பா அமைத்து தரப்போகிறேன். புரிந்து வாழ பழகு. அன்பை மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் கொடு. அது உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும். அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி சொல்ல முடியாதது. ஆம் செல்லமே, அந்த மகிழ்ச்சியை ஒரு பொக்கிஷம் போல சொல்ல முடியாதது. நீ தன்னிச்சையாக முடிவெடுத்து உன்னுடைய முழு முயற்சியால் ஜெயித்து காட்டப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா பக்கபலமாக நான் இருப்பேன். என் செலமே, தைரியமாக என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. ஓம் சாய்ராம் என்று. ஏனென்றால் எனது நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடப்பதற்காகத்தான் இந்த சாயப்பா உன் வீட்டிற்கே வந்துள்ளேன். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.